வெல்கம் டு மல்டி டீம்ஸ் ஆன்லைன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சி அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். டைம் ஒன்று இருக்கல, இதில் ரெண்டு கொஸ்டின் சொல்லி தரப்போகிறேன். இந்த மாதிரி இருக்கிற மாடல் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக 5 செகண்ட் சால்வ் பண்ணலாம். கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பேசிக் மெத்தடில் போட்டால் கண்டிப்பாக 5 மினிட்ஸ் கம்மியாக போட முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லென்த்தாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டினே பாருங்கள், இங்கே மென்னு பாய் இதெல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 மென்னு 8 பாய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 6 பாருங்கள், 6 மென்னு 8 பாய் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 10 டேஸில் ஒர்க்கை முடிச்சிருவாங்க. இவங்க பண்ண ஒர்க்கே வேறு ஒரு குரூப்பை கூப்பிட்றாங்க, 26 மென்னு 48 பாய்ஸ் பாருங்கள், ஆட்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக டேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும், அப்போ 2 டேஸ்லேயே முடிச்சிடுறாங்க. சரிங்களா, இந்த குரூப் போய் வேலை செஞ்சால் 10 நாளில் முடிச்சிடுறாங்க, இந்த குரூப் வேலை செஞ்சாங்கன்னா 2 டேஸில் முடிச்சிடுறாங்க. இதே ஒர்க் இந்த மாதிரி போகாமல் 15 மென்னு +20 பாய் இப்படி போனாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பான்னு சொல்லி கொஸ்டினில் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா சைட் சைடாக போட்டு இப்போலாம் கண்டுபிடிப்பாங்க. பேசிக் மெத்தடில் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நான் எப்படி சொல்லி தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கான்செப்ட் தான். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மென்னு அப்புறம் டே. சரிங்களா, இப்போ ஆட்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகிட்டே வராங்களோ வேலைக்கு அவளுக்கு எவ்வளோ டேஸ் குறைஞ்சிட்டே வரும். இப்போ ஒருத்தர் போய் வேலை செஞ்சால் கொஞ்ச நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதே வேலை ஒரு 10 பேர்த்த கூட செய்வாங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அப்போ மென்னு அதிகமாயிட்டாங்கன்னா டேஸ் கம்மியாயிரும். இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். எப்பயுமே நமக்கு தெரியும் டைம் இருக்குல்ல, ஆட்கள் அதிகமாகிட்டே இருந்தாங்கன்னா டேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா, நிறைய பேர் வேலை செஞ்சால் சீக்கிரம் முடிச்சிருவாங்க, கம்மியாக செஞ்சால் அதிக நாளில் முடிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி தான். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் இதில் ஏதோ ஒரு கொடுத்துருக்க மாட்டாங்க, ரெண்டு இடத்துல டேட்டா கொடுத்துட்டு ஒன்றில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது கம்பேர் பண்ணுறேன், இதுக்கு இதுக்கு லிங்க் இருக்கா இல்லை இதுக்கு இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கு சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். எதுக்கு சம்மந்தம் இருக்கோ அது கண்டுபிடிச்ச போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 6 வந்து 15 மாற்ற முடியும், ஏன்னா இதுவும் 3 மல்டிபிள் 3 மல்டிபிள். 8 வந்து பார்த்திங்கன்னா 20 மல்டிபிள் பண்ண முடியும். சரிங்களா, 8 வந்து 20 மாற்ற முடியும், ஏன்னா 4 வந்து 4 மல்டிபிள். சரிங்களா, ஆனால் 6 என்ன பண்ணாலுமே 26 மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, அப்போ 6 26 மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால அப்போ இந்த ஈக்குவேஷனை விட்டுறேன். இந்த ஈக்குவேஷன் தேவையில்லை. சரி, இது தேவையில்லை. அப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுக்க போகிறேன், இதை மட்டும் தான் எடுக்க போகிறேன். சரி, இது கம்பேர் பண்ணுறேன். இங்கே 6 வந்து என்னவா இருக்குது, 15 6 மென் வந்து பார்த்திங்கன்னா 15 மென்னாக மாறி இருக்குது, 8 பாய் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயாக மாறி இருக்கு. அப்போ கம்பேர் பண்ணியிருக்கேன், இங்கே 6 இருக்காங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 15 ஆயிருக்கு. அப்போ இந்த 6 என்ன இருக்குது, 6 + 6 + 3 பாருங்க, இந்த இருக்கிற 6 அப்படியே 1 மடங்கு, இந்த 6 இப்படியே இருக்குது 2 மடங்கு, இங்கே வந்து என்ன இருக்குது 1.5 மடங்கு, 6 ல் 1/2 3, அப்போ 2.5 மடங்கால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இங்கே அதேமாதிரி 2.5 மடங்கு இருக்குது பாருங்கள், 8 இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா 8 + 8 + 4 பாருங்க, 8 அப்படியே எழுதியிருக்கேன், 1 மடங்கு, இந்த 8 அப்படியே எழுதியிருக்கேன், 2 மடங்கு, இது பார்த்தீங்கன்னா பாதியாக இருக்குது, 2.5 மடங்கு. அப்புறம் ஆட்கள் வந்து 2.5 மடங்கு அதிகமாகறனால நம்மளுக்கு டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2.5 மடங்கு குறைஞ்சிரும். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்னது, 4 டேஸ், அவ்வளோதான். ஆட்கள் அதிகமாயிட்டாங்க, 2.5 மடங்கு ஆட்கள் அதிகமாயிட்டனால ஆட்டோமேட்டிக்காக டேஸ் என்ன இருக்கும், இங்கே 2.5 மடங்கால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். டே ஆட்கள் வந்து அதிகமாகனா டேஸ் வந்து ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிருக்கும், அப்போ 4 டேஸ் ஆச்சு. இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கே டிவைட் பண்ணணும். சரிங்களா, ஆட்கள் அதிகமாகனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டேஸ் குறைஞ்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதேமாதிரி மாடலில் இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 9 மென்னு + 12 பாய் இவங்க இந்த மாதிரி ஒரு குரூப் போய் வேலை செஞ்சாங்கன்னா 4 டேஸில் முடிச்சிடுறாங்களாம். அதுவே 4 மென்னு 16 பாய் இவங்க போய் வேலை செஞ்சாங்கன்னா 6 டேஸில் முடிச்சிடுறாங்களாம். இப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 1 ஈக்குவேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ 6 மென்னு + 24 பாய் இவங்க போய் எவ்வளோ நாளில் முடிப்பேன் சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறேன், இன்னும் சொன்ன மாதிரி தான். இங்கே வந்து மென் அதிகமாச்சுன்னா டேஸ் குறையும். இங்கே பாருங்கள், இதையும் கம்பேர் பண்ணுறேன். 9 என்ன பண்ண 6 மாறும், கண்டிப்பாக இதோட மடங்காக இருக்குது. இந்த 12 பார்த்தீங்கன்னா இதோட மடங்காக இருக்குது. ஆனால் பாருங்கள், 12 வந்து டபுளாக இருக்குது, இங்கே 12 வந்து டபுளாக இருக்குது. 12 வந்து 24 டபுளாக இருக்குன்னா அப்போ 9 டபுளாக இருக்கணும் கண்டிப்பாக, 18 அப்படி இல்லை. அப்புறம் இதை எடுக்கலை. சரிங்களா, அப்போ இதை எடுக்கிறேன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்கள், 4 வந்து என்னவா இருக்குது, 6 இருக்குது. சரிங்களா, 16 வந்து 24 இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வந்து 2 + 2 அப்படி பிரிச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 + 8 இப்படி பிரிச்சுக்கலாம். சரிங்களா, 2 2 பிரிச்சுக்கிட்டேன் ஒரே மாதிரி. அப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா 2 + 2 + 2 இங்கே 8 + 8 + 8 இங்கே 4 பேராக இருக்கிறத இதில் பாதி அதிகமாக இருக்குது. சரிங்களா, அப்போ மென் என்ன இருக்குது, இருக்கிறதுல பாதி அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி தான் இங்கே பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 8 16 இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் 2 2 2 அதிகமாக இருக்குது, இங்கே 2 8 1 8 அதிகமாக இருக்குது, சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இருக்கிற மென் அதிகமாயிட்டாங்க. அப்போ டேஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே பாருங்கள் 2 2 2 இங்கே 2 2 இருந்தது 1 எஸ்டாச்சு 1 அதிகமாச்சு. அப்போ மென் அதிகமாச்சுன்னா டேஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இங்கே 3 2 2 இருக்கிறது இருக்கும், 2 2 மட்டும் இருந்திருக்கும். அப்போ 2 2 அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 டேஸ். ரெண்டுமே திரும்ப திரும்ப எஸ்எஸ்சிலையும் ரயில்வேலையும் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. இது பாரஸ் கார்டு பாரஸ்டாலையும் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸு, ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக 5 மினிட்ஸில் சால்வ் பண்ணலாம், 5 செகண்ட்ஸில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.